நீங்கள் டுடே பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஜாப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அமேசானில் வேக்கன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வேக்கன் போட்டிருக்காங்க. இது வந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ இந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஒர்க்கு, நீங்கள் எவ்வளோ சேலரி, பெனிஃபிட் என்ன, இது குவாலிஃபிகேஷன் எவ்வளோ என்ன வேணும், எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி டேட்டா அண்ட் ஜாப் பற்றி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அந்த ஜாப் பற்றி எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன, கஸ்டமர் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினாலும் இல்லை ரீசார்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்படுற இஷ்யூவை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும், தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்துக்கணும்னா தமிழ் மட்டும் நல்லா தெரிஞ்சுருக்கணும், மற்ற லாங்குவேஜாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன பண்ணணும்னு. எப்படி நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவிலையோ, அதாவது வாட்ஸ்அப் அந்த மாதிரி சோசியல் மீடியாவிலோ, இல்லாட்டினா ஃபோன் கால் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து இஷ்யூவை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 24 hours சர்வீஸ் இருக்குது, பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்குனா 9 hours ஒர்க் பண்ணால் போதும். அதாவது ஆஃபீஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 hours, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நீங்கள் வந்து 9 hours ஒர்க் பண்ணால் போதும். நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நைட் ஷிஃப்ட் பார்க்கலாம், அதுக்கு வந்து சேலரி வந்து அது தனியாக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேலரி தராங்கன்னா, பேர் ஆனம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 169,000 220,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, பேர் ஆனம். இது ஒரு வருஷத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க, மேபி 15-20 வரும், அதை நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வெப்சைட்ல அவ்வளோதான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஜீட்டா மீல் கார்டுன்னு மந்த்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு சாப்பாடு ஃபுட் ஐட்டம், அது ஒரு கார்டுக்கு கிஃப்ட் கார்டு மாதிரி மந்த்லி அது கொடுத்துட்றாங்க, 1,100 அந்த கார்டு ஒர்த்து. இது வந்து மந்த்லி 1,100 கொடுத்துட்றாங்க, வருஷத்துக்கு பேர் ஆணம் வந்து 13,200 கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், அது தனியாக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க, அது வந்து 500,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்னென்னு அவங்க சொல்ல, அதை பற்றி தெளிவாலாம் எதுவும் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 180 ரூபா ஒரு நாளைக்கு, பெர் நைட்டுக்கு 180 ரூபா கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அலவுன்ஸ் மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா. பட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டுமே நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதுபோக ஓவர் டைம் பார்த்தா அலவுன்ஸு கம்பெனி பாலிசி படி கொடுக்குறாங்க, இன்டர்னல் அலவுன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இன்டர்னல் அலவுன்ஸும் அவங்களே கொடுத்துறாங்க. மந்த்லி 1,250 வரைக்கும் இன்டர்நெட்டுக்கு அமௌண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இது எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th to 12th, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th to 12th தெரிஞ்சு படிச்சு முடிச்சிருக்கணும். இங்கேயே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மஸ்ட் பி ஃப்ளூயட் இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், வில்லிங் டு ஒர்க் இன் ஏ நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயடாக அவங்களுக்கு பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண முடியும். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியாக அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th to 12th தான், வேறு எதுவும் கேட்கல. பட் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், 24 hoursம் இருக்கும், நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சும்மா கூகுளில் அமேசான் ஜாப்னு டைப் பண்ணாலே இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, அமேசான் ஜாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைண்டு ஜாப்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸுங்கூட டைப் பண்ணுங்கள் போதும். கஸ்டமர் சர்வீஸ்னு அடிச்சிங்கனாலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன், தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க, நீங்கள் மற்ற ஸ்டேட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் தமிழ்நாடு மட்டும் கொடுங்க, இல்லைன்னா காட்டாது, தமிழ்நாடு மட்டும் கொடுங்க.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து போட்டு அப்டேட் பண்ணி 10 நாள் ஆகுது. விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இது வந்து கான்ட்ராக்ட்டு, கான்ட்ராக்ட்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கோயம்புத்தூரில் இது வேகன் போட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை நவுன் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ், எலிஜிபிலிட்டி எல்லாமே இதுலேயே ஒருக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் கம்ப்யூட்டர் நாலேஜ். அதையும் நீங்கள் இந்த கஸ்டமர் சர்வீஸு எல்லாமே என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஒர்க் சம்மந்தமாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் டென்த்துலேருந்து என்ன 10th 12th பிஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்படி வீட்டில் இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லாம் அதை படித்து முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்டன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்னி கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அமேசானோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட், நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் கொடுத்துக்கலாம். இல்லை புதுசாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவு பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட் கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் ரிசியூம் ப்ரொஃபைல், அதை பற்றியான ஒரு டீட்டெயில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் ஆப்ஷன் தான். இல்லாட்டா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கன்வியூ வித்தவுட் அப்படி இருந்துச்சுன்னா என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க அதை ப்ரௌஸ் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். அதை பற்றியான கொஞ்சம் டீட்டெயில்ஸு அதை பற்றி அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து இல்லை எனக்கு டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்னா கன்வியூ வித்தவுட் டாக்குமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆயிரும். லோட் ஆன பிறகு உங்கள் அட்ரஸ் என்ன அட்ரஸ்ஸு உங்கள் அதை பற்றியான எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி ஒரு டீட்டெயில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டெல் யுவர் செல்ஃபு எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ண பிறகு ஒரு இது மாதிரி வரும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து கால் பண்ணுவாங்க, அமேசான்லேருந்து கால் பண்ணுவாங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இது லாக்டவுன்னால் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து இன்டர்வியூ வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி வச்சு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க்கு எல்லா டீட்டெயிலுமே அது ஃபர்தராக உங்களுக்கு என்ன என்னென்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே அவங்களே சொல்லிடுவாங்க. அதை மொத்தம் வெயிட் பண்ணி கேட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ஜாப் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இங்கே கேட்குற டீட்டெயில் மட்டும் எல்லாமே கொடுங்க போதும், வேறு எந்த டீட்டெயிலுமே தேவைப்படாது. ரிசியூம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதோட கடைசியாக சொல்கிறேன், சேலரி வந்து மினிமம் 15-16 வரைக்கும் இருக்கும். மேபி கூட இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. அதுபோக நைட் ஷிஃப்ட்டு மற்ற எல்லாமே சொல்லுவாங்க. நைட் ஷிஃப்ட் எவ்வளோ இருக்கும், மற்ற ஒர்க்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ அலவுன்ஸு மற்ற டீட்டெயில் எல்லாமே அவங்க ஃபோன் கால்லேயே எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. மேபி அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இஷ்யூ வந்தாலும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன் ஜாவை பற்றி. நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணலாம். இப்போ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 950 இருக்குது. சீக்கிரமே 1000 ரீச் பண்ணிடுவோம். மேபி நான் 2 டேஸில் ரீச் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு செல்ஃப் ஃபைண்டிங் சேனல்.